வணக்கம். சத்துக்களை அள்ளித்தரும் முள்ளங்கி. முள்ளங்கி இரண்டு வகையாக கிடைக்கின்றது. ஒன்று சிவப்பு முள்ளங்கி, மற்றொன்று வெள்ளை முள்ளங்கி ஆகும். சிவப்பு முள்ளங்கியானது சுவைக்காக மட்டுமே பயன்படுகிறது. ஆனால் வெள்ளை முள்ளங்கி மருந்தாகவும் உணவாகவும் பயன்படுகிறது. முள்ளங்கியின் கிழங்கு, இலை, விதை ஆகிய மூன்றுமே மருத்துவ குணம் கொண்டவை. வெள்ளை முள்ளங்கியில் புரதம், கொழுப்பு, மணிச்சத்து, மாவுச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்துக்கள் உள்ளன. உயிர் சத்துக்களான கரோட்டின், நியாசின், செம்பு, குரோமியம் ஆகிய சத்துக்களும் உள்ளன. முள்ளங்கி உடலுக்கு தேவையான வைட்டமின் சத்துக்களையும் தாது உப்புகளையும் அளிக்கின்றன. உடலுக்கு குளிர்ச்சியை தரும் இயல்புடையது. முள்ளங்கியை உணவில் சேர்த்து கொள்வதால் இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவை கட்டுப்படுத்தும், நரம்பு தளர்ச்சி நீங்குவதோடு உடலுக்கும் அதிக சக்தியை கொடுக்கின்றது. முள்ளங்கி கீரையில் அதிகமாக கால்சியம் இருப்பதால் கர்ப்பிணிகளுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் மிகவும் நல்லது. வாரந்தோறும் முள்ளங்கியை கருவுற்ற தாய்மார்கள் சாப்பிட்டு வந்தால் குழந்தை பேறு எளிதாகும். சிறுநீர் மிகுதியாக கழியும், கை கால் வீக்கம் வராது. முள்ளங்கியை சாப்பிடுவதால் குடைச்சல், வாதம், வீக்கம், கபநோய், இருமல் ஆகியவை நீங்கும். முள்ளங்கியில் வைட்டமின் சி, போலிக் அமிலம் நிறைந்திருப்பதால் பெருங்குடல், சிறுநீரகம், குடல் வயிறு மற்றும் வாய் புற்றுநோய் போன்ற பல வகையான புற்றுநோய் சிகிச்சைக்கு இது பயன்படுகின்றது. உடல் உஷ்ணத்தை தணிக்க வல்லது, பசியை நன்கு அதிகரிக்க செய்யும். முள்ளங்கியில் கார்போஹைட்ரேட் குறைவாக உள்ளதால் உடல் எடை குறையும். முள்ளங்கிக்கீரையை சமைத்து சாப்பிடுவதால் உடலில் விந்து உற்பத்தி அதிகமாகும். மேலும் கல்லீரல் நோய், இதய நோய், நீரழிவு நோய் போன்ற நோய்களினால் ஏற்பட்ட பாதிப்புகளின் தாக்கம் குறையும். முள்ளங்கி சாற்றை குளிக்கும் தண்ணீரில் கலந்து தலைக்கு தேய்த்து குளித்து வந்தால் தலையில் உள்ள பொடுகு பிரச்சனை நீங்கும். முள்ளங்கியில் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருப்பதால் மலச்சிக்கல் விளைவுகளை எளிதில் தீர்க்கிறது. மேலும் இது தளர்வான குடலை உறுதிப்படுத்துவதற்கு உதவுகிறது. மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.